ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்? ஈஸியான கத்திரிக்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் ரெண்டு பெரிய கத்திரிக்காவாக எடுத்திருக்கேங்க. இது வந்து முள் கத்திரிக்காய், அதாவது பச்சை கலர் கத்திரிக்காய். இதில் விதை இருக்காதுங்க, அதிகமாக விதை இல்லாத காய் நல்லாயிருக்கும். இது மாதிரி முள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீலவாக்கிலையோ பொடியாவோ கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வச்சுருங்க. இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கத்து கருவேப்பில, ஒரே ஒரு பெரிய சைஸில் தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு பல் உரிச்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான ஈஸியான ரெசிப்பிங்க, குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் சாம்பார் சாதம், ரசம் சாதம் இந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி கத்திரிக்காய் இருந்ததுன்னா ஈஸியாக பொரியல் பண்ணி தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க, இப்போ வந்து முதல்ல அடுப்பை பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. நான் இது வந்து தெரியாமல் இந்த பேன் எடுத்துட்டேங்க. ஒரு கத்திரிக்காய்ன்னு நினச்சி, ரெண்டு கத்திரிக்காய் சின்ன சின்னதாக இருக்கு, ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும்னு நினச்சி நான் எடுத்துட்டேன். ஆனால் வந்து கத்திரிக்காய் கட் பண்ண பிறகு தாங்க தெரிஞ்சது அதிகமாக வந்தது. அதனால் நீங்கள் பேன் வைக்கும் போதே நீங்கள் பார்த்துட்டு வச்சுக்கோங்க பாத்திரத்தை. இப்போ பாத்திரம் சூடேறினதும், அந்த பேன் சூடேறினதும் ஒரு 6-7 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடேறினதும் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடுகு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டோங்க. பாருங்கள், பொரிஞ்சு வந்தோடனே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கோங்க. சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம உரிச்சு வச்சுக்கிற அந்த பூண்டு பல், ஒரு 10-12 பல் பூண்டு பல் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அது வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இந்தளவு கலர் சேஞ்ச் ஆகணும். இந்தளவு கலர் மாறி இருந்தால் போதும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இப்போவே உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தூள் உப்பு சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு பத்தலைன்னா பார்த்துட்டு கூட நம்ம அப்புறம் சேர்த்திக்கலாம் உப்பு. கத்திரிக்காய் சேர்த்தன பிறகு பாருங்கள், வெங்காயம் குயிக்காக வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த தக்காளி சேர்த்திக்கலாங்க. இது வெங்காயம் கொஞ்சம் செவக்க வதங்கின பின்னாடி தாங்க தக்காளி சேர்த்தணும். பாருங்கள், கத்திரிக்காய் எனக்கு நிறையா இருக்குது, கட் பண்ண பிறகு தான் தெரிஞ்சது. அதனால் வந்து இப்போவே நீங்கள் வந்து அடுப்பிலிருந்து வேறு கடாய்க்கு மாற்றிடுங்க. ஏன்னா கொஞ்சம் தாராளமாக கிளற முடியாது, அதுக்காக நான் மாற்றிக்கிறேங்க. நீங்கள் வைக்கும் போதே நீங்கள் பாத்திரத்தை பார்த்துட்டு வச்சுக்கோங்க. நான் தெரியாமல் வச்சுட்டேன். எப்பயும் ஒரு கத்திரிக்காய்ன்ற போது எனக்கு இந்த அளவுக்கு பெரிய 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 காயில் ரெண்டு இந்த அளவுக்கு பெரிய நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. கம்மியாக தான் வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதை ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் அள்ளி போடும்போது பாருங்கள், உங்களுக்கே தெரியும், 3 கைப்பிடி அளவு கத்திரிக்காய் வந்துச்சு. அதனால தான் பாருங்கள், கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா குறைவாக இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். இப்போ தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, அதாவது சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்திருக்கோம், அதனால் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. நான் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துறேன், அதிகமாக சேர்த்தலை. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலா வந்து நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு இருந்தால் போதுங்க, ஒரு 10 செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டால் போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை ரெடியாக வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா அடி பிடிக்காமல் அந்த மசாலா நல்லா பெரட்டி விட்டாச்சு. பாருங்கள், நான் கைப்பிடியில் அல்றேன் பாருங்கள், எத்தனை கை எடுக்கிறேன்னு. அதனால தான் நான் வந்து இப்போ மாற்றிட்டேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு காய் கிடைக்கும் போது நான் 2 காய் தாங்க எடுத்தேன் ஆக்சுவலாக, ஆனால் இவ்வளோ கிடச்சிருக்குது. அதனால தான் நான் வந்து பேன் மாற்றினது. நீங்கள் வைக்கும் போதே பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. நான் என்ன பிரச்சனைனா, நான் பேன் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கின பிறகு தான் நான் கட் பண்ணேன். அதனால தான், ஏன்னா கொஞ்சம் வெங்காயம் வதக்கிற அளவுக்கு டைம் எடுக்கும். அதனால் நான் வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்தேன். மொதவே கட் பண்ணியிருந்தேனா எனக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி காய் வந்து மசாலாவோடு நல்லா பெரட்டி விட்டாச்சு, நல்லா ஒன்று போல் கலந்து வந்த பிறகு தான் நம்ம இதுக்கு தேவையானாலும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து காய் வேக வைக்கணுங்க. நம்ம போட்டிருக்கிற காரமே போதுமான அளவாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் காரம் சேர்த்திக்கலாம்.
இது ஏன்னா சாம்பார் பொடியும் சேர்த்திருக்கோம், நம்ம மிளகாத்தூளும் சேர்த்திருக்கோம். ஆல்ரெடி அதில் ரெண்டுத்துலேயுமே காரம் இருக்குது, பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. நீங்கள் பாருங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்தக்கூடாது. இதில் பாருங்கள் தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதுலேருந்து ஒரு அரை கப்பு தான் நான் எடுத்திருக்கேன் தண்ணி. டம்ளர் பார்த்திங்கன்னா டம்ளர்லேயும் ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் போதுங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க, ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. இடையிடையில் வந்து நீங்கள் ஒரு 2-3 தடவை கிளறி விடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுருங்க. பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து இடையிடையில் கிளறி விட்டுக்கிட்டு தான் இருந்தேன், பார்த்தீங்களாவே உங்களுக்கு தெரியும். பாருங்கள் அடி பிடிக்காமல் வந்திருக்குது, காய் நல்லா வெந்திருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் அது வந்து காய் வெந்துடும் வேகவும், அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அடியும் பிடிக்காது. நம்ம இடையிடையில் கிளறியும் விடணுங்க, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பாருங்கள் கத்திரிக்காய் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு அது அப்படி ஃபுல்லாக தனித்தனியாக அந்த காயுடைய சதை பகுதியும் அந்த தோல் பகுதி இருக்கிற மாதிரியும் தனித்தனியாக வந்துருச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக குயிக்காக வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நம்ம சேர்த்தின எண்ணெய்லாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா தனித்தனியாக அந்த பிரிஞ்சு வர மாதிரி சைடெல்லாம் பாருங்கள் எண்ணெயாக இருக்குது. இதுதாங்க கரெக்டான பக்குவம். அதிகமாகவும் தண்ணி சேர்த்திடக்கூடாது, இந்த அளவுகளோடு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது கத்திரிக்காய் பொரியல் அப்படின்னு சொல்லி சொன்னாலே தூரம் போகிறவங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து சூப்பரான சுவையான டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு கொத்து மல்லித்தலையோடு தூவிட்டு பரிமாறினீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டுங்க. இது வந்து ரசம் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, வெறும் சாதத்துக்கு, சுட சுட சாதத்தில் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம், சாம்பார் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.